ஆம்யோகா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கண்ணன் பேசுகிறேன். இந்த வீடியோ பகுதியில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, சுவாசம் சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை உங்களுக்கு வருது அப்படின்னா அதை எப்படி எளிமையாக சரி பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுலேயும் குறிப்பாக சிலருக்கு பார்த்தீங்கன்னா சைனஸ் ரன்னிங் நோஸ் இருக்கும், இந்த மூக்கு சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்கும். அதுலேயும் குறிப்பாக இந்த மூக்கினுடைய உள் பகுதிகளில் உள் சுவர்களில் ஒரு பிரச்சனை வரும். அதே போல் இந்த மூக்கிலிருந்து வாய்க்கு வந்து ஒரு கனெக்ஷன் இருக்குங்க, அந்த இடத்துல அளவுக்கு அதிகமான சளி கோளை கட்டிக்கிறது, இல்லை வாய் வழியே காரி காரி துப்புறது, அதே போல் இந்த தொண்டை இருக்கு இல்லையா, இந்த தொண்டை குரல் வளை, இதில் ஒரு பிரச்சனை, அதுவும் குறிப்பாக இந்த சளி சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை வர்றது. சுவாச அறைகள், நம்மளுடைய லங்ஸ் இருக்கு இல்லையா, லங்ஸில் ஒரு பிரச்சனை வர்றது, அதில் சிறு சிறு நுண் அறைகள் இருக்கு இல்லையா, அதில் வந்து அளவுக்கு அதிகமான கோளை கட்டுறது. இந்த மாதிரி கட்டும்போது உங்களுக்கு ஏற்படக்கூடிய தீவிரத்தன்மையிலேருந்து எப்படி விடுபடுறது அப்படிங்கிற இடத்துல அக்குபஞ்சர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப எளிமையான முறையில் எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க, கொஞ்சம் கூட தாமதிக்காமல் வீடியோக்குள்ளே போகலாம். இதை நம்ம ஃபைவ் எலிமெண்ட் பேசிஸில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல ஃபயர், அதாவது சூரியன் உருவாகுது, சூரியனிலிருந்து மண், மண்ணிலிருந்து காற்று, காற்றுலேருந்து நீர், நீரிலிருந்து உட்டு, உட்டிலிருந்து ஃபயர். இது எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, முத முதல்ல சூரியன் உருவாச்சு, அந்த சூரியன் உருவாகி தான் அதுலேருந்து வந்த ஒரு நெருப்பு பார்த்து இறுகி, சரிங்களா, இறுகி மண்ணாக மாறுது. அந்த மண்ணாக மாறினதுலேருந்து வெளிப்படக்கூடிய காற்று ஒரு உலகத்தன்மையை நம்மளுக்கு கொடுக்குது, சரிங்களா. அந்த காற்று பின்னாட்கள் என்ன ஆகுது அப்படின்னா, அதுவே நீராக பொழிய ஆரம்பிக்குது, வானத்துக்கு போய் திரும்ப நீராக பொழிய ஆரம்பிக்குது. அதிலிருந்து உயிரினங்கள் வந்து தோன்றுறது, அந்த உயிரினங்கள் மக்கி இறக்கும் போது அதுலேருந்து உஷ்ணம் வெளிப்பட்டு வெப்பமாக திரும்ப மாறுது அப்படிங்கிறது தான் விஷயம். இந்த இயக்கம் ஐந்து நிலைகளில் அஞ்சு பூதமாக வெளிப்படுது. இது வந்து நல்லா புரிஞ்சுக்கங்க, நெருப்பு மண்ணை உருவாக்குது, மண் காற்றை உருவாக்குது, காற்று காற்று நீரை உருவாக்குது, நீர் உயிரினங்களை உருவாக்குது, உயிரினம் நெருப்பை மறுபடியும் உருவாக்குது, சரிங்களா, ஓகேவா. இதான் மெத்தடு. இதை இன்னொரு வகையிலும் புரிஞ்சுக்கலாம், என்ன அப்படின்னா, நெருப்பு இருக்கு இல்லையா, நெருப்பு வந்து காற்றை அணைக்கும், காற்று மரத்தை பிடுங்கும், சரிங்களா, அதே போல் மரம் மண்ணை சரிக்கும், சரியா, ஏன்னா மண் தான் வந்து, மரம் தான் மண்ணை வந்து பிடிச்சு வைக்கிறது, சரியா. மண் நீரை உறிஞ்சும், நீர் வெப்பத்தை அணைக்கும், சரிங்களா. இந்த மெத்தடில் இதை புரிஞ்சிக்கும் போது இது வந்து ஒரு வைத்தியமாக செஞ்சுக்க முடியும் அப்படின்னா எப்படி இருக்கும், அதுதாங்க அக்குபஞ்சரில் டிசிஎம்மில் சொல்லித்தரக்கூடிய எளிமையான ஒரு முறை, சரிங்களா. அந்த முறைப்படி ரொம்ப எளிமையாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் லாவும் மதர்சன் லா பேஸ் பண்ணியும், சரிங்களா, நம்ம ஒரு எளிமையாக ஒரு நோயை வந்து குணப்படுத்த முடியும் அப்படிங்கிறது தான் விஷயம். இந்த ஃபைவ் எலமெண்ட் பேசிஸில் நம்ம உடம்பில் எந்த ஒரு நோய் வந்தாலும் இதன் அடிப்படையில் நம்ம ஒரு வைத்தியம் செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் விஷயம், சரிங்களா. இப்போ சுவாசம் சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, சுவாசம் சம்மந்தப்பட்ட உறுப்பு எது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய மூக்கு, லங்ஸு, இந்த குரல் வலை இருக்கு இல்லையா, இது ஃபுல்லாக சுவாசம் சம்மந்தப்பட்ட ஒரு உறுப்பாக நம்மளுக்கு இருக்குது. இதில் ஒரு பிரச்சனை நம்மளுக்கு வரும்போது, அதுலேயும் குறிப்பாக நெஞ்சில் சளி கட்டிக்கிறது, ரன்னிங் நோஸு, சளி வந்து வெள்ளை வெள்ளையாக வர்றது, பச்சை பச்சையாக வர்றது, கருப்பு கருப்பாக வர்றது, மஞ்சளாக வர்றது, ரத்தம் வடிகிறது சளியோட, இந்த மாதிரிலாம் வந்தால் அது எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிற இடத்துல, இப்போ பச்சை பச்சையாக சளி யாருக்காவது வருது அப்படின்னா, அது வந்து என்னது, அளவுக்கு அதிகமான உட் எலமெண்ட்டோட தாக்கம் அளவுக்கு அதிகமாக இருக்குது, சரிங்களா. இது அக்குபஞ்சர் படித்தவங்களுக்கு புரியும், சாதாரணமாக வெளியிலேருந்து அக்குபஞ்சர் படிக்காமல் பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்க மாதிரி இருக்கும், சரிங்களா. ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது, ரொம்ப எளிமையாகவே புரிஞ்சிக்க முடியும். உயிரினுடைய இயக்கத்திலிருந்து வெளிப்படக்கூடிய உறுப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, லிவர். லிவருடைய கலர் என்ன பார்த்தீங்கன்னா, பச்சை கலர், சரிங்களா. அந்த பச்சை கலரில் ஒரு சளி வருது, மெட்டல் அஃபெக்ட் ஆகி வருது அப்படின்னா, லிவருனுடைய இயக்கம் வந்து டைரெக்டாக நம்மளுடைய காற்று சுவாசத்தினுடைய இயக்கத்தில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி அதன் காரணமாக நம்மளுக்கு பச்சையாக சளி வருது, சரிங்களா. லிவர் எக்ஸஸ், சரிங்களா, விண்டு எக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, விண்டு எக்ஸஸ். அந்த மாதிரி விண்டு எக்ஸஸாக இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அதனுடைய ஹஸ்பண்ட் யாரோ அவங்களேருந்து நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா அது சரியாக போயிடும். அவங்களுடைய ஹஸ்பண்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்டல். மெட்டலினுடைய எட்டாவது புள்ளி இதனுடைய சொந்த புள்ளி, லங்ஸோட சொந்த புள்ளி. அந்த புள்ளியில் நம்ம ஒரு அழுத்தம் கொடுத்து தூண்டும் போது பச்சை சளி வர்றது வராது. அந்த புள்ளி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் பாருங்கள், இங்கே தான் இருக்குது.
நம்மளுடைய கை மணிக்கட்டு இருக்கு இல்லையா, இந்த மணிக்கட்டு இதில் வந்து ரேகை, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பள்ளும் இருக்கும், அதுலேருந்து ஒன்றும் மேலே இருக்கக்கூடியது தான் இந்த புள்ளி. சரிங்களா, மேலான இது நினைக்காதீங்க, கீழே சொல்கிறேன். அதாவது முழங்கைக்கு கீழே வரக்கூடிய இந்த பாகங்களில் வரக்கூடியது தான் இந்த புள்ளி. இந்த இடத்துல நீங்கள் ஒரு அழுத்தம் கொடுத்தோ ஒரு பட்டன் நீடிலோ ஒரு நீடிலோ போட்டீங்க அப்படின்னா பச்சை பச்சை யாருக்கெல்லாம் சளி வருதோ சரியாயிடுங்க. சரிங்களா, சுவாசம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். சரிங்களா, இது கூட நீங்கள் டிஜிட்டல் பாயிண்ட்டு, லோக்கல் பாயிண்ட்டு, இன்ஃப்ளூயன்ஷியல் பாயிண்ட்டு, என்ன பாயிண்ட் போகிறோமோ சேர்த்து போட்டுங்க. ஆனால் ஃபைவ் எலமெண்ட் பேசிஸில் இதுதான். சரிங்களா, அதே போல் சிலருக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளை வெள்ளையாக வரும், ரன்னிங் நோஸ் இருக்கும். சரிங்களா, ரன்னிங் நோஸ் இருக்குது அப்படின்னா சீக் க்ளவுட் பாயிண்ட் யூஸ் பண்ணலாம், எமர்ஜென்சிக்கு நம்ம போட்டுக்கலாம். ஆனால் ஃபைவ் எலமெண்ட் பேசிஸ் நம்ம போகும்போது அதுக்கு என்ன பாயிண்ட் பயன்படுத்துறது வெள்ளையாக வர்றதுக்கு அப்படிங்கிற இடத்துல, வெள்ளையாக சளி வருது அப்படின்னா அது வந்து மெட்டல் எலமெண்ட்டோட வீக்னஸ், மெட்டல் எலமெண்ட்டோட வீக்னஸ் அளவுக்கு அதிகமாக இருக்கும்போது யார் வந்து எக்ஸஸாக இருக்கும். சரிங்களா, யார் எக்ஸஸாக இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும், அதனுடைய கணவன் எல் ஃபயரை கூப்பிடணும். ஃபயர் யார், நெருப்பு. நெருப்பினுடைய பத்தாவது புள்ளி, அதாவது லங்ஸில் இருக்கக்கூடிய பத்தாவது புள்ளியை நீங்கள் தூண்டுனீங்க அப்படின்னா சரியாக போடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஹார்ட்டில் இருக்கக்கூடிய புள்ளியை நம்ம தூண்டலாம். ஆனால் ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு சேனல் மட்டுமே நான் பேசிக்கிட்டு இருக்கேன். சரியா, இதை நீங்கள் தூண்டினீங்க அப்படின்னா சரியாக போடும். அதனுடைய லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னா ஒன்றுமே கிடையாதுங்க, நம்மளுடைய கை இருக்கு இல்லையா, இந்த கையில் குறிப்பிட்ட இந்த இதனுடைய மத்திய ரேகையில் இருக்கக்கூடியது தான் அந்த புள்ளி. படம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் சொல்கிறது கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, படத்தில் பார்த்தீங்கன்னா என்ன தெளிவாக இருக்கும். அதை பார்த்து இந்த இடத்துல நீங்கள் அக்கு ப்ரெஷரோ ஒரு மசாஜோ இல்லை ஒரு பட்டன் நீடிலோ ஒரு நீடிலோ போட்டு சரி பண்ணிக்க முடியும். சரிங்களா, இன்னும் சிலருக்கு மஞ்சள் மஞ்சளாக சளி வரும், அதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிற இடத்துல, மண்ணீரின் இயக்கம் பாதிக்கப்படும் போதோ அப்படி இல்லை அப்படின்னா எர்த்து எலமெண்ட் வந்து பாதிக்கப்படும் போது மஞ்சள் கலரில் சளி வருங்க. அந்த எர்த்து எலமெண்ட்டை வந்து எது வந்து கட்டுப்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய ஹஸ்பண்ட் வுட்டு எலமெண்ட் வந்து வந்து கட்டுப்படுத்துது. ஸோ லங்ஸில் இருக்கக்கூடிய வுட்டு பாயிண்ட்டை போட்டோம்னாலே இதுக்கு வந்து சொல்யூஷன் கிடச்சிருப்போம். அதனுடைய புள்ளி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்யூ 11. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கை இருக்கு இல்லையா, கட்ட வரல, இந்த கட்ட வரலுடைய வெளிப்புற நகக்கண் ஓரத்தில் இருக்க தான் எல்யூ 11. இந்த புள்ளியில் ஒரு அக்கு ப்ரெஷர் மசாஜ் நீடில் ப்ரெஷ் நீடில் சம்திங் உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ அதை நீங்கள் பயன்படுத்தலாம். ரொம்ப எளிமையாக மஞ்சள் கலர் எப்போல்லாம் சளி வருதோ இந்த இடத்துல போட்டுங்க, அவ்வளோ சிம்பிள். சரியா, இது உங்களுக்கு புரிகிற வகையில் நான் சொல்கிறேன். ஆனால் ப்ராப்பராக டயக்னோசிஸ் பண்ணி பண்ணுறதுங்கிறது ஒரு அற்புதமான மெத்தடு, உடலில் இருக்கக்கூடிய எல்லா விதமான நோய்களையும் களைய முடியும். ஆனால் இது சிம்பிளாக எதுவுமே இல்லை, சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்லியிருக்கேன். இந்த மெத்தடில் மஞ்சளாக வந்தால் அதோடைய சிம்டம்ஸ் அப்படி காட்டுது, அதுவே ஒரு டயக்னோசிஸ் தான். அதன் அடிப்படையில் நீங்கள் இந்த புள்ளியை தொட முடியும், தொடும்போது அது சரியாகும் அப்படிங்கிறதான் விஷயம். சரிங்களா, இதே போல் இன்னும் சிலருக்கு கருப்பு கலரில் வரும், கருப்புனா ரொம்ப கருப்பாக வரும்னு சொல்லலை, லைட்டாக கொஞ்சம் கருப்பு சேர்ந்து வருது அப்படின்னாலே சில சளியில் வந்து கருப்பு கருப்பாக திட்டுத்திட்டா அந்த உருளை உருளையாக சேர்ந்து சேர்ந்து வரும், அந்த மாதிரி யாருக்கு அது வந்தது அப்படின்னா அந்த இடத்துல என்ன ஆயிருக்கு அப்படின்னா கிட்னியினுடைய அதுவும் குறிப்பாக வாட்டர் எலமெண்ட்டோடைய எக்ஸஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. அந்த இடத்துல நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா எல்யூ 9 அப்படிங்கிற அக்குபஞ்சர் புள்ளி நம்ம தொடலாம். சரிங்களா, அது எங்கே இருக்குது அப்படின்னா இந்த முதல்ல சொன்னோம் பாருங்கள், இந்த மணிக்கட்டு ரேகையினுடைய பள்ளம் அந்த இடத்துல வரக்கூடியதான் எல்யூ 9. சரிங்களா, இதிலேருந்து வரையும் நேர்கோடு, இந்த மணிக்கட்டிலேருந்து வரையும் நேர்கோடு ரெண்டு வெட்டிக்கக்கூடிய புள்ளி. படம் என்ன தெளிவாக இருக்கும் பார்த்துக்குங்க. சரியா, அந்த புள்ளியில் நீங்கள் ஒரு அழுத்தம் கொடுத்தீங்க அப்படின்னா ரத்த அந்த ரத்த குழாய் சார்ந்த எந்த ஒரு பிரச்சனை தான் சரியாகும். ஏன்னா ரத்த குழாயினுடைய இன்ஃப்ளூயன்ஷியல் பாயிண்ட்டாகவும் அதுதான் இருக்குது. சரியா, இந்த இதை நீங்கள் பயன்படுத்தும் போது அந்த கருப்பு கலரில் திட்டுத்திட்டாக எக்ஸஸ் ஆகும்போது அந்த வாட்டர் எலமெண்ட்டுடைய எக்ஸஸ் வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும், சளியும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். சரிங்களா, சுவாசத்தில் உருவான சளியினுடைய இயக்கம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அப்படிங்கிறதான் விஷயம். இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சளியில் ரத்தம் கலந்து போகும், அதை நீ சொல்லவே இல்லையாப்பா, சளியில் ரத்தம் கலந்து போகுதுப்பா அப்படின்லாம் சில பேர் கேட்பாங்க. சளியில் ரத்தம் கலந்து வருது அப்படின்னாலே ஃபயர் எக்ஸஸாக இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கங்க. ஃபயரை எது கண்ட்ரோல் பண்ணும், வாட்டர். அப்போது வாட்டரினுடைய புள்ளியை நம்ம வந்து லங்ஸில் தொட்டோம்னாலே போதும், அது சரியாக போடும். அதுக்கு என்ன புள்ளி அப்படின்னா லங்ஸினுடைய 5வது புள்ளி, ரொம்ப அற்புதமாக வேலை செய்யுங்க. அந்த புள்ளியை நம்ம தொட்டு தூண்டும் போது நம்ம லங்ஸில் இருக்கக்கூடிய
ஹீட் எனர்ஜி படிப்படியாக குறைய ஆரம்பிச்சு, அதுக்கு வந்து ஒரு குளிர்ச்சியான ஒரு தன்மை கிடச்சி அந்த ப்ளீடிங் வர்றது படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அது எங்கே இருக்குது அப்படின்னா, நம்மளுடைய கைகள் இருக்கு இல்லையா, கைகளில் பிடிச்சிங்கன்னா அந்த மாதிரி இடத்துல பிடிச்சிங்கன்னா ரெண்டு எலும்பு மாட்டோம். அதில் அந்த கார்னர் இருக்கக்கூடியது தான் இந்த புள்ளி. நான் காட்டுறது உங்களுக்கு சரியாக தெரிய வாய்ப்பு இல்லை, அதனால படத்தில் பார்த்துக்குங்க. சரிங்களா? ரொம்ப கிளியராக இருக்கும். ரொம்ப எளிமையான முறையில் நான் உங்களுக்கு இந்த ஃபைவ் எலிமெண்ட் பேசிஸில் எப்படி அதை நம்ம புள்ளிங்களை தேர்வு செய்கிறது அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். இதை நம்ம சிம்டம்ஸ் பேஸ்லேயே நம்ம இதை பண்ணலாம். ஆனால் இந்த பஞ்சபூத புள்ளிங்களை ப்ராப்பராக பல்ஸு பார்த்துட்டு பண்ணுறது தான்ங்கிறது ஒரு அற்புதமான ஒரு முறை. பல்ஸு பார்த்து செய்கிறது தான் ப்ராப்பரான ஒரு டெக்னிக், ஒரு முறை. இல்லைனா டங் டயக்னோசிஸ், ஐ டயக்னோசிஸ், நைல் டயக்னோசிஸ், வாட் எவர் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுறீங்களோ அது பேசிஸில் டயக்னோசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செய்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு முறை. இது கூட நம்ம ரெண்டு சவுடைய இன்ஃப்ளூன்ஷியல் பாயிண்ட் பயன்படுத்திக்கலாம், படத்தை பார்த்துங்க. சரிங்களா? அதன் கூடவே ST-36, ST-40 அதையும் சேர்த்து பயன்படுத்தலாம். சரிங்களா? நாள்பட்ட சளி கரையணுமா ST-40 போடுங்க. சரிங்களா? படிப்படியாக உங்களுக்கு அதிலேருந்து வெளியில் வந்துடுவீங்க. அதே போல் சுவாச திசுகளை புதுப்பிக்கக்கூடிய 2-70 நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த பாயிண்ட்டுங்களே உங்களுக்கு போதுமானது, ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். இதுக்கு டிஜிட்டல் பாயிண்ட் வேணால் P6 போட்டுக்கலாம், இல்லை LI-4 போட்டுக்கலாம். அதையும் நீங்கள் சேர்த்து பயன்படுத்திங்க அப்படின்னா சுவாசம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு நோயும் உங்களை அண்டாது, அணுகாது. சுவாசத்தில் அந்த ஆக்சிஜன் லெவல் சீராக இருக்கும்போது உடல் தன்னைத்தானே புதுப்பிக்க ஆரம்பிக்கும். புதுப்பிக்கும் போது உங்கள் உடலின் ஆற்றல், மன ஆற்றல் எல்லாம் மேம்படும். நீங்கள் 4 பேருக்கு சொல்லக்கூடிய இடத்துல வந்து சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. சரிங்களா? இதாங்க விஷயம். சுவாசம் சம்மந்தப்பட்ட நிறைய ஹோம் ரெமடிஸ் ஆல்ரெடி நம்ம சேனலில் நம்மளே நிறையா போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கான டிஜிட்டல் பாயிண்ட்டு, லோக்கல் பாயிண்ட்டு, அதனுடைய இன்ஃப்ளூயன்ஷியல் பாயிண்ட்டு முதற்கொண்டு நம்ம வந்து சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதையும் பாருங்கள், அதனுடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அடுத்து ஒரு நல்ல வீடியோ பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது நான் கண்ணன். வீடியோ பார்த்து ரொம்பவே நன்றி.